அப்படிதான் இப்ப பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்குலாம் அண்ணாமலை ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாரு, நமக்கு இது கேட்குறாரு. டெய்லி அவங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அதிமுக வந்து அவங்களே 2018 போட்ட வரி தான் அது, நீ மக்களுக்கு தான் சொல்லிட்டான், மக்கள்கிட்ட சொல்லி இவங்க போட்டது தான் வரி, அதை விட குறைச்சி தான் நம்முடைய முதலமைச்சர் அளவு அனுமதிக்கவே இல்லை. முதலமைச்சர் எல்லாம் வரிலாம் ஏற்றக்கூடாதுன்னு தான் சொன்னார். வேறு வழி இல்லை. 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் சொல்கிற போது நம்ம அந்த பணம் மத்திய அரசுலேருந்து வரப்போனால் நின்று போகுங்கிறதுனால அந்த வேலையை பார்த்துக்கோ. அவருக்கு அதுதான், அதனால தாங்க அவர் தலைவரா போட்டுக்கிறாங்க அவங்க. அது தானே, வேற என்ன எங்களை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அந்த எப்படி அங்க தலைவரா இருக்கும் சார்? அதனால சரி சார், அப்படிதான் இருக்கும். அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. எந்த விமர்சனத்தையும் நாங்கள் எதிர்கொள்கிறோம். மக்களோடு சேர்ந்து மக்களுடைய நன்மை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுகிறார் நம்முடைய முதலமைச்சர். எனவே விமர்சனம் செய்கிறவர்கள் செல்லி விட்டுருக்காங்க. குறிப்பாக கோடை காலம் சார், இந்த கோடை காலத்தில் தண்ணீர், ஏதாவது குடிநீர் வந்து கிடைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு? குறிப்பாக இந்த பனமருத்தப்பட்டி ஏரியா வளர்ச்சிக்கு என்ன ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க? இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தால் பனமரத்தப்பட்டி ஏரியா ரெனோவேட் பண்ணுறதுக்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிபிஆர் போட சொல்லியிருக்காங்க, 98 கோடி ரூபா வரும்னு சொல்லியிருக்காங்க. அது க்ளீன் டிபிஆர் போட்டு கொடுக்குறேன்றாங்க. கொடுத்தா இந்த ஆண்டே கொடுத்து பணம் வேலை ஆரம்பிச்சிடும். சேலம் மாநகரத்துக்கு மெட்ரோ சாத்தியம் இல்லை? மொதல் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறாங்க, பெரிய நகரங்களில் மெட்ரோ திட்டம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன, சென்னையை முழுமையாக இல்லை, இப்போ கோவையில் ஆரம்பிச்சு மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எது தேவையோ அது வரும் சார். 8 வழிச்சாலை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, விவசாயிகள் பாதிக்காத வகையில் வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் சொன்னாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3-4 வழிகள் இருக்கும்போது எதுக்கு 8 வழிச்சாலை அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருந்தார் சார். பட் இப்போ வந்து 6 வழிச்சாலையாக நீங்கள் வந்து அமல்படுத்த போறீங்க, இது விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த துறையினுடைய அமைச்சரும் அந்த முதலமைச்சர் அவர்களும் அதை கலந்து பேசியிருக்காரு, அது அவங்க பதில் சொல்லுவாங்க. எனக்கு அதில் அவ்வளோ சார் சார் இல்லை சார், அனுபவம் இல்லை சார். இப்போ உங்களுடைய தம்பி ராமஜெயம் அவர்களுடைய கொலை வழக்கு வந்து இப்போ வந்து துரிதப்படுத்திருக்கு. ஒரு ஸ்பெஷலாக ஒரு குழு அமைச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய டீம் வந்து இப்போ கொங்கு மண்டலத்தில் வந்து விசாரணை வந்து தொடங்கியிருக்காங்கிற மாதிரி ஒரு சொல்லி தெரியல. இப்போ அதில் வந்து உங்களுக்கு இப்போ இந்த அமைக்கப்பட்ட குழு வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா? அதாவது அந்த கொலை வழக்கை வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், அது கண்டுபிடிக்க வேண்டியது இந்த காவல்துறைக்கு உத்தரவு வந்து முதலமைச்சர் தான் அறிவித்தார். அதனால் கண்டிப்பாக அது ரகசியமாக பண்ணிட்டு இருக்கு. எங்ககிட்ட இப்படி சொல்லுவாங்க, பேசிட்டு இருக்காங்க. ஏன் நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்கு சார், எங்களுக்கு நல்லது கிடைக்குங்கிற ஒரு முழு நம்பிக்கை. உண்மை நிலவரம் தெரியும். உயர்வு வந்து கூடுதலாக இருக்கு, 150% கூடுதலாக இருக்கு அப்படின்ற ஒரு இதை வைக்கிறாங்க. ஏன்னா உடனடியாக இந்த 150% ஏற்றும் போது மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க சார். சட்டமன்றத்திலையும் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன், பேசும்போது நான் வெளியில் பத்திரிகையாளர்களையும் சொல்லியிருக்கேன். 1987 அவங்க ஆட்சி, 87 அப்போ அவங்க ஏற்றின வரி வந்து 100%, 200%, 300%னு ஏற்றினாங்க. திருப்பி 6 வருஷம் மறுபடியும் அவங்களே ஆட்சி, அதே 100%, 150%, 250%னு ஏற்றினாங்க. எங்களுடைய ஆட்சி வந்தது அப்போ வந்து 75% 75%, 125%னு ஏற்றினாங்க. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் வரி ஏற்றி 24 வருஷம் ஆச்சு, மற்ற இடங்களில் வரி ஏற்றி 14-15 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து மத்தியில் இருக்கிற ஃபைனான்ஸ் கமிஷன், 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன சொன்னாங்க, இந்த ஆண்டு 2021-22 கொஞ்சம் அமைதியாக இருங்க, 2021-22 இந்த வழிமுறை இல்லை, 2022-23, 2023-24, 2024-25 இந்த வரி உயர்வு நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சென்ட்ரல் கிராண்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் இயர் கிராண்டை 7500 கோடி கொடுக்கல, எலெக்ஷன் நடத்தலைன்னு. இந்த வருஷம் வர்றது 15,000 கோடி கொடுக்கல. இப்படி கொடுக்காதனால ரெண்டாவது அவங்க சொல்கிற வழிமுறைகள், அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒரு குழு போடுறாங்க. 2018 அவங்க ஒரு வரி உயர்வு ஏற்றுறாங்க, 100%, 200%, 250%னு வரி ஏற்றுறாங்க 2018 அதிமுக ஆட்சியில். தேர்தல் வர்றதுங்கிறதுனால நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிற்பாடு அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க, எப்போ எப்படி வரி உயர்வு ஏற்றுறதுன்னு ஒரு குழு போடுறாங்க. அந்த குழு அளித்த பரிந்துரை என்னன்னா, நீங்கள் அரசாங்க நில மதிப்பினுடைய கூட்டுகிற போது ஒன்று, வெளியில் இருக்கிற பணவீக்கத்தின் அடிப்படையில் 2, இப்படி 3-4 பரிந்துரை பண்ணி இந்த பரிந்துரையெல்லாம் இருந்தால் நம்ம வரி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழு பரிந்துரை கொடுக்குறது. அவங்க ஆட்சியில் போட்ட குழு பரிந்துரை மத்திய அரசாங்கத்தினுடைய 15வது அந்த
நிதித்துறையினுடைய உத்தரவு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு வரி உயர்வு ஏற்பட்ட ஒரு நான் முழுசாக முடியல. வரி உயர்வு ஏற்றப்பட்டிருக்கிறது. வரி உயர்வு அவங்க எப்படி ஏற்றினாங்க அப்படின்னா 100% ஃப்ளாட்டு, 200% ஃப்ளாட், 250% ஃப்ளாட்டாக அவங்க ஏற்றினாங்க. இப்போ நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணார், 600 சதுரடி இடம் உள்ளவங்களுக்கு 25% மட்டும் ஏற்றிருக்குது. 600 to 1200 சதுரடி இருக்கிறவங்களுக்கு 100% ஏற்றிருக்கு. 1800 to 2400 சதுரடி இருக்கிறவங்களுக்கு 150% ஏற்றிருக்கு. என்ன ஒன்று அதில் ஒன்று என்ன கிளாசிக்னா, ஒரு 2000 சதுரடி உள்ள இடத்துல 700 சதுரடி தான் கட்டடம் இருக்குன்னா அந்த கட்டடத்துக்கு மட்டும்தான் வரி போடணும், காலி இடத்துக்கு வரி போடக்கூடாதுன்னு இப்போ புதுசாக போட்டுடும். இதெல்லாம் இந்த வந்திருக்கு. 83% பேருக்கு கிட்டத்தட்ட 25 to 50% தான் வலி ஏறியிருக்கு. 100 ரூபானா 125 ரூபா வரி, அவ்வளோதான் ஏறியிருக்கு. 17% பேருக்கு தான் வரி உயர்வு வந்திருக்கு. அதுவும் வியாபார பகுதி, பெரிய மல்டிஸ்டோர் பில்டிங், பெரிய கட்டிடங்கள் இருக்கிறது, தொழிற்சாலை கட்டிடங்கள் இருக்கிறவங்களுக்கு அதில் தான் 100%, 150%. அதுலேயும் 1.7% பேருக்கு தான் 200% ஏறப்பட்டிருக்கிறது தவிர 83% பேருக்கு வெறும் 50% தான் இந்த வரியை, 25 to 50% தான் ஏற்றப்பட்டிருக்கிறது. எனவே வரி உயர்வு இல்லாமல் ஒவ்வொரு நகராட்சியும் தன்னுடைய அன்றாட பணியை செய்வதற்கு கூட அவங்களால் முடியவில்லை. அதனால் இது ஒரு அவசியம் என்று அனைத்து தலைவர்களுமே, ஊராட்சி தலைவராக வந்திருக்கிறோம், நகராட்சி தலைவராக வந்திருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். பொதுமக்களும் இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அரசியல்வாதிகள் தான் வரி ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே 15 மாநிலத்தில் ஏற்றிருக்காங்க, பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தில் ஏற்றிருக்காங்க, அவருங்களும் வரி உயர்வு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறதாக சொல்கிறாங்க. நாங்கள் மக்களுடைய வளர்ச்சி திட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், யாருக்கும் எந்த சிரமமும் இல்லை. நீ கேள்வி தம்பி.